சோ 11th கெமிஸ்ட்ரியில ரெண்டு பாடம் முடிச்சுட்டு மூணாவது பாடம் தொடங்க போறோம். சோ இந்த பாடம் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற கெமிஸ்ட்ரியில இருந்து வரக்கூடியது. இயற்பியல் வேதியியல், பொதுவா வேதியியல்ல மூன்று பிரிவு உண்டு இல்லையா? சோ இன்ஆர்கானிக், ஆர்கானிக், பிசிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஆர்கானிக் பார்த்துட்டோம். ஆர்கானிக் தொடங்கணும், பிசிக்கலும் தொடங்கணும். சோ பிசிக்கல்ல ஒரு பாடமும் ஆர்கானிக்ல ஒரு பாடமும் உங்களுக்கு தொடங்கலான் இருக்கேன். இந்த நாலு பாடம் தான் உங்களுக்கு மிட்டம் போர்ஷனா கொடுத்துருக்காங்க. சோ இந்த பாடம் ரொம்ப ஈஸி, சீக்கிரமா என்ன செஞ்சிடலாம், முடிச்சிடலாம் சரிங்களா? சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடமும் கூட, பிளஸ் ரொம்ப ஈஸியான பாடமும் கூட, அதனால ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்ல சூப்பரா இருக்கும் இந்த பாடம். சோ கேசியஸ் ஸ்டேட் இன்னைக்கு பார்க்க போறோம். தமிழ்ல வாயு நிலைமை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த பாடத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில பிக்சர்ஸ் காமிக்கிறேன். இந்த பிக்சர்ஸை பாருங்க. அந்த பிக்சர்ஸை பார்த்துட்டு நான் உங்களுக்கு சில கேள்விகள் கேட்கிறேன், நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க சரிங்களா? ஒரே ஒரு நிமிஷம். டெய்லி நீங்க அன்றாடம் பார்க்கக்கூடிய பிக்சர்ஸ் தான் இது எல்லாமே. ஓகேப்பா கார்த்திக். கார்த்திக் ஓகே, உங்க கண்ணு முன்னாடி, ஹலோ, உங்க கண்ணு முன்னாடி ஒரு படம் தெரியுதா? இதை நீங்க எங்க பாத்திருக்கீங்க? சி டைவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கடலுக்கு அடியில போய் கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் என்னன்னு சொல்லி பாக்குறவங்க, இந்த முத்து குளிக்கிறவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி போவாங்க இல்லையா? சோ இது அடுத்து ஒரு படம் காட்டுறேன். இது நம்மளுக்கு அன்றாட தெரிஞ்சது. எதுல இதை நம்ம எதுல பார்த்துருக்கோம், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பெர்ஃபியூம்ஸ் ரைட்டா, ஃபுல்லாவே கேஸா தான் இருக்கும் இல்லையா? சோ அடுத்து பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. இது எதுல நம்ம பாக்குறோம், சிலிண்டர் இல்லையா? அன்றாடம் நம்ம வாழ்க்கையில இப்ப கூட நீங்க டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்திருப்பீங்க, அம்மா இதுலதான் என்ன செஞ்சு தராங்க, சமைச்சு நமக்கு தராங்க, வேகமா என்ன செய்ய முடியுது, நம்மளால பண்ண முடியுது. ஓகே, சோ திஸ் ஆல்சோ அந்த லைக் பெர்ஃபியூம், நம்ம யூஸ் பண்ற கிளென்சர்ஸ், நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து இதா இருக்கு இல்லையா? சோ இது என்னது? சோ இப்ப இந்த படம் பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு யோசனை வரலாம், இது என்ன சைக்கிள் அகர்பத்திகள், அதாவது என்னன்னா ஊதுபத்தி தானே, இது எதுக்கு மேடம் இங்க சொல்றாங்க அப்படின்னு இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி காட்டின படங்கள் எல்லாமே உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டா கேஸ் சம்பந்தமா இருந்தது, சோ அதனால காட்டினாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த படத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கேசியஸ் ஸ்டேட் பாடத்துல இந்த படத்துக்கான பதில் இருக்கு. அதாவது ஒரு இடத்துல நம்ம ஊதுபத்தி ஏத்தி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட ரூம் ரூம் மட்டும் இல்ல, பக்கத்து வீட்டு வரைக்கும் அந்த வாசனை போகும் இல்லையா? சோ அந்த ப்ராப்பர்ட்டி பேரு டிஃபியூஷன் அப்படின்னு பேரு. சோ அத வந்து பரவுதல் அப்படின்னு சாரி பரவுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த பாடத்துல இருக்கு. கேஸ் ஸ்டேட் பாடத்துல டிஃபியூஷன், எஃப்யூஷன், நிறைய கேஸ் லாஸ் இது எல்லாத்தையும் பார்க்க போறோம். அதுக்காக தான் நான் இந்த போட்டோ உங்களுக்கு காமிச்சேன். சோ இப்ப நீங்க பார்த்த போட்டோஸ்லயே உங்களுக்கு ஒரு என்ன வந்திருக்கலாம், ஒரு ஐடியா வந்திருக்கலாம், ஓ இந்த பாடத்துல கேஸை பத்தி தான் நம்ம நிறைய தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கலாம். அப்படிதானே, கரெக்ட் தானே நான் சொல்றது? ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பாடம். சோ ஏன்னா இவ்ளோ இப்படியெல்லாம் இருக்கா கேஸ் அப்படின்னு, ஏன்னா நம்ம சுத்தி நம் என்ன இருக்கு, ஃபுல்லாவே காத்துதான் இருக்கு. பொதுவா ஒரு வசனம் கூட சொல்லுவாங்க தெரியுமா, தண்ணி இல்லாம கூட ஒரு 2 நாள் இருந்துடலாம், சாப்பாடு இல்லாம ஒரு 10 நாள் இருந்துடலாம், ஆனா காத்து இல்லைன்னா என்ன பண்ணிடுவாங்க, என்ன பண்ணிடுவாங்க, அறிவிச்சிருவாங்க இல்லையா? சோ காத்து 2 நிமிஷம், 1 நிமிஷம் இல்லைன்னா என்னாயிரும், நம்மளுக்கு லேசா மூச்சு அடைச்சு வருதுனால நம்ம என்ன நினைப்போம், அப்பாடி மூச்சே விட முடியல அப்படின்னு நினைப்போம் இல்லையா? ஒரு மாதிரி வேர்த்து விறுவிறுத்து வந்துருச்சு, ஒரு ரொம்ப ஒரு மாதிரி மேல கீறி இறங்கினோம் அப்படின்னா ஒரு மூச்சு ரொம்ப வாங்கும் இல்லையா? சோ அப்பவே நம்ம அந்த அந்த மூச்சோட இம்பார்ட்டன்ஸ், அந்த காத்தோட இம்பார்ட்டன்ஸ நம்மளுக்கு பயமா இருக்கும் இல்லையா? சரி பண்ணணும்னு தான் நினைப்போம், எங்கேயாவது போய் உட்காரணும்னு நினைப்போம், அப்படிதானே, அதெல்லாம் தான் நம்ம யோசிப்போம். சோ அப்படிப்பட்ட வாயு, அப்படிப்பட்ட கேஸ், இந்த கேஸ்ங்கிறது காத்து, இந்த காற்றுல இருக்கக்கூடியதை எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய போறோம் இந்த பாடத்துல பார்க்க போறோம். இத நிறைய இட் இஸ் இந்த கேஸ் ஸ்டேட்டஸ்
கவர்ன் பை அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும், கவர்ன்ட் அப்படின்னு சொல்றாங்க. கவர்ன்ட்னா எனது கவர்னர், ஆளுநர். சோ அப்ப என்னது, நம்மள ஆளுது யாரு, கேஸ் லாஸ். வாயு விதிகள் என்ன பண்ணுதான், நம்மளுடைய வாழ்க்கையில ஆழமா வருது. இட் ஐ பிளேஸ் இன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் அவர் அவர் எவ்ரிடே லைஃப். ஒரு ஒரு வாழ்க்கையிலையும் ஒரு ஒரு நாளும் நம்ம இந்த வாயுவோட இந்த காற்றோட நம்ம என்ன செஞ்சுக்கோம், அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் தான் நம்ம பயன்படுத்தி இப்பயும் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோமே, இப்பயும் நம்மளுடைய மூச்சு காத்து இல்லையா, இந்த என்னுடைய சவுண்டு காத்துல பரவிதான் உங்களுக்கு காதுல போய் விழுகுது இல்லையா. இப்ப காற்று இல்லைன்னு வச்சுக்கோங்க, கேக்குமா, கேட்காது. இத ஒரு கண்ணாடி ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரின்சிபல் ரூம்லாம் இருக்கும், நம்ம போவோம் உள்ள என்ன பேசுறாங்கன்னு தெரியவே தெரியாது. நம்ம அம்மா அப்பாவை கூட்டிட்டு வர சொல்லியிருப்பாங்க, நம்ம வெளியில இருப்போம், நம்மளை பாராட்டினாலும் தெரியாது திட்டினாலும் தெரியாது. ஏன், உள்ள அதை என்னாகும், லாக் பண்ணியிருப்பாங்க. சோ அப்ப ஒரு அந்த பேச்சுக்கு, அந்த வார்த்தைக்கு, அந்த சத்தத்துக்கு நம்மளுக்கு என்ன தேவை, ஒரு ஊடகம் தேவை, ஒரு காற்று தேவை, ஒரு வாயு தேவை. சோ இந்த பாடத்துல கேசியஸ் ஸ்டேட் அப்படிங்கிற வாயுவோட நிலைமையை பத்தி என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். பார்க்கலாமா, புரிஞ்சுதா உங்களுக்கு, புரிஞ்சுதாயா, சரி பார்க்கலாம். ஆக்சுவலா நான் சொன்ன மாதிரி நிறைய லாஸ் தான் இந்த படத்துல பார்க்க போறோம் நம்ம, ரைட்டா. ஃபுல்லாவே 2 மார்க் தான், ரொம்ப ஈஸியா மார்க்கும் வாங்கிடலாம், நல்லா புரியவும் செய்யும், புரியவும் செய்யும், சரியா. சோ இப்ப அதுல முன்னாடி கேஸ்னா என்ன, வேப்பர்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. கேஸ்னா என்னது, வாயு. வேப்பர்னா என்னது, ஆவி நிலை. ஆவின்னு சொல்லக்கூடாது, பயமா இருக்குல்ல, ஆவி நிலை ரைட்டா. சோ தி வேப்பர் ஃபேஸ் அப்படின்னு சொல்றது. இப்ப இதுக்கும் இதுக்கும் முதல் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. கேஸுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் என்ன, வேப்பருக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கேஸுங்கிறது is a substance in the gaseous state at room temperature and 1 atmosphere pressure. இதை எப்படி சொல்லலாம், ஏடிஎம் சொல்லலாம், அட்மாஸ்னு சொல்லலாம், வளிமண்டல அழகுன்னு பேரு, சரியா. 1 atmosphere pressure, ஓகேவா. ரூம் டெம்பரேச்சர், ரூம் டெம்பரேச்சர்னா அறை வெப்பநிலையில எவ்வளவு இருக்கோ அதுதான் கேஸ். இது என்ன, வேப்பர் என்னன்னு கேட்டா, இதுவும் வாயு வடிவத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஆனா இது எப்படி இருக்கும்னா, திரவமோ அல்லது திடப்பொருளோ இருக்கலாம், லிக்விட் ஆர் சாலிட், அதே ரூம் டெம்பரேச்சர் தான், ரைட்டா. 1 atmosphere pressure. இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ், இதுவும் ரூம் டெம்பரேச்சர், இதுவும் ரூம் டெம்பரேச்சர், இது 1 atmosphere, இன்னும் 1 atmosphere pressure. ஆனா என்ன இது, சோ இது திரவ நிலையிலயோ திட நிலையிலயோ இருக்கும், இருக்கக்கூடிய ஒன்று. இது என்னது, ஆவி நிலைமையில இருக்கக்கூடிய ஒன்றுன்னு சொல்றாங்க, சரியா. சோ இட் இஸ் இன் என்னது, கேசியஸ் ஃபார்ம்ல இருக்குன்னு சொல்றாங்க, சரிங்களா. சோ இதை தவிர இந்த உலகத்துல நம்ம சுத்தி நிறைய கேசஸ் என்ன செய்து இருக்கு, சரியா. அது என்னெல்லாம் என்னெல்லாம் நம்ம உலகத்துல இருக்குங்கிறதெல்லாம் என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எத்தனை இருக்கு நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய இந்த வளிமண்டலத்துல, இந்த அட்மாஸ்பியர்ல எவ்வளவு கேசஸ் இருக்குங்கிறதெல்லாம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நைட்ரஜன், இந்த நைட்ரஜன் 78% இருக்கு, 78% அதிகமா இருக்கிறது நைட்ரஜன். அடுத்து ஆக்சிஜன் 21% இருக்கு, 21% இருக்கு. சோ இதுவே உங்களுக்கு சரியா போயிடுச்சு இல்லையா. சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒன் வேர்டு, அதனாலதான் உங்களுக்கு இதை கொடுக்குறேன், சரியா. பொதுவா இயற்கையாவே அட் ஆர்டினரி டெம்பரேச்சர்ல, அதாவது ஒரு சமமான வெப்பநிலையில 11 கேசஸ் இருக்கு, சரியா, வாயுவாவே இருக்கு. அது என்னெல்லாம் அப்படின்னு கேட்டா, ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின், சரியா, அதுக்கடுத்து ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான். இது எல்லாமே வாயுக்கள் தான். சோ இப்ப இது பாருங்க, ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின் இருக்கப்பா, இது எப்படி இருக்குன்னா,
டைஅட்டாமிக் கேஸா இருக்கு. டைனா என்ன அர்த்தம், எத்தனை இருக்கு, ஹைட்ரஜன் இரண்டு இருக்கு, இருக்கா, இரண்டு அணுக்களால் ஆனதா இருக்கு. ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின், இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா மந்த வாயுக்கள்னு சொல்லுவாங்க, அதாவது இனர்ட் கேசஸ் சொல்லுவாங்க, சரியா, மந்த வாயுக்கள்னு பேரு. சோ இதெல்லாம் இயற்கையாவே இருக்கு. இதை தவிர மோனோட்டாமிக் கேசஸும் இருக்கு. சரி, இதுக்கு இன்னொரு பேரு நோபல் கேஸ்னு சொல்லுவாங்க, நோபல் கேஸ், சரியா, மந்த வாயு எதனால சொல்லிக்கலாம், நோபல் கேஸ், இன்னர் கேசஸ், அரிய வாயுக்கள், அதுதான் நோபல் கேஸ், சரியா. சோ இதெல்லாம் 2 மார்க்ல 1 மார்க்ல என்ன செய்யலாம், கேட்கலாம், ஓகேவா. இப்ப அடுத்து சில சேர்மங்கள் பாரு, கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, இதுவுமே எப்படிதான் இருக்கு அப்படின்னா வாயு வடிவத்துலதான் இருக்கு, அதாவது கேசியஸ் ஃபார்ம்லதான் இருக்கு. அப்ப நம்ம சுத்தி 11 கேசஸ் இருக்கு, 11 பொருள் இருக்கு, அதுவும் எப்படியாதான் இருக்கு, ஃபுல்லாவே கேசஸா தான், வாயுக்களா தான் இருக்கு. அப்ப நம்ம சுற்றி இருக்கக்கூடிய வளிமண்டல அடுக்குல இவ்வளவு கேசஸ் என்ன செய்யுது, நிறைஞ்சு இருக்கு, அதுல டயட்டாமிக், மோனோட்டாமிக், காம்பவுண்டா அப்படி எல்லாம் சொல்றோம். சாதாரண ஓரணு, ஈரணு, அதுக்கடுத்து சேர்மமாகவும் இருக்குன்னு சொல்லி பாக்குறோம். சோ இவ்வளோ இவ்வளோ இருக்கு, இவ்வளவு இயற்கையாவே இருக்கு, பிளஸ் நிறைய கேசஸ் நம்ம உருவாக்குறோம். நான் உங்களுக்கு அந்த போட்டோ எல்லாம் காமிச்சேன் பாத்தீங்களா, அதெல்லாம் என்னது, சிலிண்டர். இப்ப சிலிண்டர்ல வந்து இருக்கக்கூடிய வாயு, பியூட்டேன், ஐசோ பியூட்டேன், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அதை வந்து என்ன பண்றாங்க, கேஸ லிக்விட் ஆக்கி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சரியா. சோ இந்த மாதிரி சில இதெல்லாம் என்ன பண்றாங்க, வாயுக்களை திரவமா மாத்தி நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்படி நிறைய திரவங்களை ஆக்கலாம். சோ இதுல முக்கியமா யாரு, வாயுக்கள் தான். இந்த வாயுக்களோட பங்குகள் தான் ரொம்ப ஜாஸ்தி. சோ நம்ம சுத்தி நிறைய வாயுக்கள் இருக்கு, நிறைய இடத்துல இது வந்து பயன்படுது, சரியா. சோ நம்ம பார்த்த பெரிய பயன்பாடு என்னது, குக்கிங். இப்ப நம்ம கிளாஸ் முடிச்சா பசிக்குமே, சாப்பாடு யார் போடுவா, இல்லையா. சோ சோ இந்த குக்கிங்க்கு ரொம்ப ரொம்ப பெருசா என்ன செய்யுது, இந்த வாயு வந்து உதவுது, சரிங்களா. சோ அதை பத்தி தான் இந்த பாடத்துல விளாவரி அனுசரிச்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. நிறைய சயின்டிஸ்ட் இந்த மாதிரி கேசியஸ் ஸ்டேட் பத்தி என்ன செஞ்சிருக்காங்க, ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. சோ மெனி சயின்டிஸ்ட், சரியா. நம்ம வந்து அவங்க கண்டுபிடிச்சதை படிக்க தான் செய்யறோம், ஆனா அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப அதுக்கு எவ்வளவு நாள் ஆயிருக்கும் அவங்களுக்கு, இல்லையா, யோசிச்சு பாருங்க. சோ தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் பண்ணி இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ நம்ம அதை என்ன செய்வோம், அட்லீஸ்ட் படிச்சாவது தெரிஞ்சுக்குவோம், அப்படித்தானே, இன்ட்ரெஸ்டா இருக்கு தானே கண்ணா, ரைட். இப்ப சோ என்ன பார்க்க போறோம், கேஸ் லாஸ் பத்தி பார்க்க போறோம் இந்த பாடத்துல, வாயு விதிகள். இது எல்லாமே 2 மார்க் 3 மார்க்ல வரும், எல்லாமே முக்கியம், சரியா. ஓகே, அதுக்கு முன்னாடி பிரஷர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்குவோம். உங்களுக்கு தெரியும் அழுத்தம், அப்படிதானே, சின்ன வயசுல இருந்து படிச்சு வரும். பிரஷர்னா என்ன, பிரஷர்னா என்ன, பிரஷர் பிபி பார்ப்பாங்க மேடம் அப்படின்னு சொல்றீங்களா. சோ பிரஷர் இஸ் டிஃபைன்ட் அஸ் ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பிரஷர் இக்குவல் டு 1 நியூட்டன் பெர் ஸ்கொயர் மீட்டர்னு சொல்லலாம். பி இஸ் இக்குவல் டு எஃப் பை ஏ, எஃப்னா விசை, ஏனா பரப்பு. சோ விசை பை பரப்புன்னு சொல்லலாம், நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லலாம், ஆர் பாஸ்கல்னு சொல்லலாம். சோ இதெல்லாம் இதனுடைய அளவு, சரியா. இது உங்களுக்கு பிரஷர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏன் இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம், பிரஷரை வச்சு ஒரு லா வரப்போகுது, ஒரு விதி வரப்போகுது, அதை நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம், பாப்போமா, புலமா, சரி. சோ ஃபர்ஸ்ட் விதி பேர் என்னன்னா, சோ என்னெல்லாம் விதி இருக்குன்னு முதல் நான் லிஸ்ட் அவுட் பண்றேன், அதுக்கடுத்து முதல் விதியை நம்ம பார்ப்போம். பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, டால்டன்ஸ் லா, ஃபுல்லாவே விதிகள் தான், தமிழே இதே தான், பாயில் விதி, சார்லஸ் விதி, டால்டன் விதி, அதுக்கடுத்து கேலுசாக்ஸ் லா, கேலுசாக் விதி, அதுக்கடுத்து டால்டன்ஸ் லா, கேலுசாக்ஸ் லா, பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, அவகேட்ராஸ் லா, அவகேட்ரா விதி, சரியா. இப்படி நிறைய விதிகள் இந்த பாடத்துல என்ன செய்ய போறோம், நம்ம
பார்க்க போறோம். அடுத்து கிரகாம்ஸ் டிஃபியூஷன் லா. நான் சொன்னேன்ல அந்த ஊதுபத்தி காமிச்சேனே அதுதான் இது, டிஃபியூஷன் லா. சரியா, கிரகாம்ஸ் டிஃபியூஷன், எஃபியூஷன் எல்லாமே என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். சோ ஒரு ஒரு விதியா பார்ப்போம். தமிழ்லையும் இதே பெயர்கள் தான், காயில் விதி, சார்லஸ் விதி, டால்டன் விதி, கே லுசாக்ஸ் விதி, அவகேட்ரா விதி, கிரகாம் பரவுதல், பரவுதல் மற்றும் விரவுதல், டிஃபியூஷன் ஆர் எஃபியூஷன். சோ இதை ஃபுல்லா பார்த்துட்டோம் அந்த பாடம் முடிச்சு. சரியா, சோ இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், பாயில்ஸ் லாவை பார்க்க போறோம். பார்க்கலாமா இந்த பாயில் என்ன பண்றாரு, ஒரு ஆராய்ச்சி பண்றாரு. சரியா, நம்ம என்ன பார்க்க போறோம், பாயில்ஸ் லா. அவர் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்றாரு, அந்த ஆராய்ச்சிக்கு ஒரு டியூப் எடுத்துக்கிறார். இதான் அது, பாருங்க இந்த மாதிரி ஒரு டியூப் எடுத்துக்கிறார். சரிங்களா, பாருங்க இந்த டியூப் வந்து எப்படின்னா, ஒரு பக்கம் திறந்திருக்கும், ஒரு பக்கம் மூடி இருக்கும். இந்த ஒன் எண்ட் வந்து மூடி இருக்கும், இது க்ளோஸ்டு, இது ஓபன். இதுல என்ன பண்றாரு, இந்த பாயில் வந்து இது வழியா மெர்க்குரியை வந்து விடுறாரு. விடும் போது என்ன ஆகுதுன்னா, ரெண்டுமே சேம்ல போய், இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லிம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சரியா, இதுல போய் இதாகுது, மீதி இவ்வளவுதான் விடுறாரு. இப்படி விடும் போது என்ன ஆகுது அப்படின்னா, மீதி இருக்கிறதுக்கு நான் இதை வந்து உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக மஞ்சள் கலர்ல போட்டிருக்கேன். பாருங்க இது கிரீன் கலர், இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது மெர்க்குரி. இது வந்து சேமா, அதாவது இது என்ன சொல்லுவாங்கன்னா யூடியூப்ல கூட சொல்லுவாங்க ரைட்டா, இப்படி இருக்கும் இது. இப்ப சேமா இந்த மாதிரி இருக்கு, மீதி இந்த இடத்துல என்ன இருக்குன்னா காத்து அடைச்சிருக்கு. சரியா, சோ இதுல வந்து ஏர் வந்து லாக் ஆயிருக்கு. ஓகே, சோ அதனால இது இப்படி இருக்கு. இப்ப இவர் என்ன பண்றாரு, கொஞ்ச நேரம் யோசிக்கிறார். ஓ காத்து அடைச்சிருக்கா, ரைட், இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் இந்த அடுத்து இதே டியூப்ல அடுத்தது இன்னும் கொஞ்சம் என்ன பண்றாரு, அந்த மெர்க்குரிய விடுறாரு, உள்ள விடுறாரு. வில்ல விடும் போது பாருங்க, இந்த இந்த இருக்க முதல்ல இருந்தது இந்த இதை வந்து வீண் வச்சுக்கிட்டாரு. எத இந்த காத்து அடைச்சுக்கிட்ட இதை வீண் வச்சுக்கிட்டாரு. சரியா, இன்னொரு தடவை விடுறாருல்ல, இன்னொரு தடவை விடும் போது என்ன ஆயிருதுன்னா இதுக்கு பாதி ஆயிடுது, V/2 ஆயிடுது. அப்ப இது ஃபுல்லா என்ன செஞ்சுட்டு அந்த காத்து ரிலீவ் ஆகி இது ஃபுல்லா அந்த இது வந்து பதிஞ்சிருச்சு. அதுதான் பாருங்க ரெண்டாவது படம் பாருங்க. சோ என்ன ஆயிருது, அந்த மாதிரி பதிஞ்சிருக்கு. அப்ப இது வீனா, இது V/2. ஓகேவா, இப்ப என்ன ஆகுது, அடுத்து இன்னும் கொஞ்சம் விட்டு பாக்குறாரு, இந்த V/2 V/3 ஆக்குறாரு. அதாவது இது ஃபுல்லா இருக்கு, அரை பங்கு ஆக்குறாரு, திரும்ப கா முக்கா பங்கு ஆக்குறாரு, கால் பங்கு ஆக்குறாரு. சோ V/2 V/3. அப்ப இங்க விடுறாருல, சோ இப்படி விடுறது இப்படி செட் ஆகுது. சோ வி வால்யூம், வால்யூம் என்னது, கன அளவு, இந்த அடைத்து கொள்ளும் இடம். சரியா, வி அடுத்து என்னதா இருக்கு, V/2 ஆயிருக்கு. அடுத்து என்னதா இருக்கு, V/3 ஆயிருக்கு. அப்ப இதனுடைய ப்ரெஷரை செக் பண்றார், வால் இதனுடைய அழுத்தத்தை செக் பண்றார். அப்படி பார்க்கும்போது இது 1 atmosphere இருக்கு, அதுக்கடுத்து 763 ஆகுது, அதுக்கடுத்து 1520 1560 ஆகுது. அதாவது என்ன அர்த்தம்னா, ப்ரெஷர் கூடிக்கிட்டே போகுது, வால்யூம் குறைஞ்சுக்கிட்டே வருது. அப்ப ஒரு முடிவு வராரு பாயில், என்ன நினைக்கிறார்னா, அப்ப வால்யூம் குறைய குறைய ப்ரெஷர் கூடுது, இல்லைன்னா ப்ரெஷர் குறைய குறைய வால்யூம் கூடுது. அப்ப அவருக்கு ஒரு ஃபார்முலா தன்னோட மனசுல தோணுது. இப்ப நம்ம ஒரு ஒரு இதை டிஃபைன் பண்ணுவோம் சொல்லி, பி ப்ரொபோர்ஷனல் டு 1/V அப்படின்னு ஒரு ரிலேஷனை இவர் என்ன பண்றாரு, மேற்கொள்றாரு. எதுல இருந்து, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து. சரியா, உங்களுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் புரிஞ்சதா, மெர்க்குரிய அப்பாரட்டஸ்ல விடுறாரு, விட்டு என்ன செய்யறாரு இந்த மாதிரி கண்டுபிடிச்சு கொடுக்குறாரு. அப்ப இவருக்கு பாயில் விதி இதன் மூலம் அறிமுகப்படுத்துறாரு. சோ இந்த இப்படி எழுதியிருக்கோம் இல்லையா, இததான் பாயில்ஸ் லான்னு சொல்றாங்க. சோ ஆனா இந்த மூணுத்துலயுமே ஒன்ன கவனிக்கணும், வால்யூம் வீன் இருக்கு, V/2 இருக்கு, V/3 மாறுது, ப்ரெஷரு இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது, அழுத்தம் கூடுது, கன அளவு குறையுது. அப்படிதானே, கன அளவு குறையுது, அழுத்தம் கூடுது. ஆனா இது எல்லாத்துலயுமே டெம்பரேச்சர்னு ஒரு ஆள் இருக்காருல்ல, அவர் யாரு, வெப்பநிலை, அது மட்டும் எப்படி இருக்கு, சேமா ஒண்ணு போல இருக்கு இந்த டெம்பரேச்சர். அப்போ ஒரு முடிவு போறாரு, அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்,
at constant temperature, the pressure of a fixed mass of a gas is inversely proportional to volume. அப்படிங்கிற முடிவுக்கு கொண்டு வர. அப்ப என்ன சொல்லுவாங்க, பாயில் விதி வந்துருச்சு. சத தமிழ்ல ஒரு பாருங்க, எடுத்துக்கொள்ளும் கன அளவானது அதன் அழுத்தத்திற்கு எதிர் விகித தொடர்புடையது. சோ வி ப்ரொபோஷனல் டு 1/V-னு கொண்டு வந்திருக்காரு. சோ இதுதான் பாயில்ஸ் லா. சோ இங்கிலீஷ்ல சொல்லணும்னா, அட் அ கிவன் டெம்பரேச்சர் த வால்யூம் ஆக்குபைட் பை ஃபிக்ஸட் மாஸ் ஆஃப் அ கேஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு இட்ஸ் ப்ரெஷர். தமிழ்ல இன்னும் ஒரு தடவை வாசிச்சிருவோம், ஏன்னா பாயில்ஸ்ல எப்ப பார்த்தாலும் கேட்பாங்க. நம்மளும் டென்த்ல எல்லாம் படிச்சிருக்கோம். சோ அதனால என்ன செஞ்சிடும், அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் குறிப்பிட்ட நிறையுள்ள வாயு அடைத்துக் கொள்ளும் கன அளவானது அதன் அழுத்தத்திற்கு எதிர்விகித தொடர்புடையது. சோ வி ப்ரொபோசல் டு 1/V. நீங்க இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், மேடம் நீங்க இப்படி போட்டிருக்கீங்க இங்க போட்டு, ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிதானே, அப்படியே போடலாம் வி ப்ரொபோஷனல். சரி, நம்ம புக்கு படியே பெறும் வி ப்ரொபோஷனல் டு 1/V சரியா. எதிர் விகிதம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், இது கூடுனா இது குறையும், இது குறைஞ்சா இது கூடும் சரியா. சோ இதுதான் என்னது பாயில்ஸ் லா. இதை வச்சு என்ன செய்யறாருன்னா, ஒரு ரெண்டு கிராஃப் வரைகிறாரு. அந்த ரெண்டு கிராஃப்ல அவருக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டா, எதுக்கும் எதுக்கும் கிராஃப் வரைகிறாருன்னா, 1/V எடுத்துக்கிறாரு, ப்ரெஷருக்கும் அழுத்தத்துக்கும் வரைகிறாரு. சரிப்பா, அழுத்தத்துக்கும் கன அளவுக்கும் வரைகிறாரு. அப்ப அவருக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குது. இதே மாதிரி திரும்ப என்ன பண்றாரு, அதே பிரஷர் வால்யூம்க்கு, இது 1/V, இது வி சரியா, இது டெசிமீட்டர் கியூப், இது அட்மாஸ். எப்பவுமே அதனுடைய அலகு என்ன செஞ்சிடணும், எழுது. சோ இப்படி ஒரு கர்வ் அவருக்கு கிடைக்குது. சோ இதெல்லாம் வச்சுட்டு ஒரு முடிவுக்கு வராரு. என்ன முடிவுன்னா, நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சோ என்னது, V proportional to 1/V அப்படின்னு சொல்லி இதோட என்ன பண்றாருன்னா, டென்சிட்டியும் இதுல இன்க்ளூட் பண்றாரு. டென்சிட்டிங்கிறது என்னது, டென்சிட்டினா என்னது, அடர்த்தி ரைட்டா. அப்ப அது எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். பாருங்க, அதுக்கு என்ன செய்யறோம்னா, ஒரு ஒரு கேஸ் சிலிண்டர், ஒரு இது எடுத்துக்கிறாரு, ஒரு சிலிண்டர் அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி குடுவை எடுத்துக்கிறாரு. அதுல இந்த கேஸ நல்லா என்ன ஆகுது, இப்ப இருக்கு, ஒரு பிஸ்டன் வச்சு இதை அழுத்துறாரு, கம்ப்ரஸ் பண்றாரு. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கேஸ்ல இருக்கக்கூடிய இந்த நிறை, இந்த கேஸ்ல இருக்கக்கூடிய அந்த டென்சிட்டி வந்து அப்படியே என்ன ஆகும், குறையும், டபுளா அப்படியே குறைஞ்சிரும், ஆஃபா குறைஞ்சிரும். இப்ப இது வினா விஸ் ஈக்வல் டு V/2 ஆயிடுது. இப்படி இந்த இடத்துல, அதாவது இந்த இடம் வந்து சின்னதா இப்படி என்ன பண்ணிடுது, குறைஞ்சிருது. இப்படி குறையும் போது அப்ப டென்சிட்டி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, இன்க்ரீஸ் ஆகும். இதுல இருக்கக்கூடிய பொருள் வந்து என்ன ஆகும், இப்ப கன அளவு குறைஞ்சிருக்குப்பா, வால்யூம் குறைஞ்சிருக்கு, ஆனா அதனுடைய டென்சிட்டி அதிகமா இருக்கும். ஏன்னா இங்க இடம் இல்ல, ஒண்ணுக்குள்ள 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 அப்படி இருக்கு இல்லையா. சோ இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன், அடுத்த கிளாஸ்ல அப்ப உங்களுக்கு புரியும். நம்ம குறைச்சு கூட்டி பார்க்கலாம், நம்மளே பெட் சிமுலேஷனை யூஸ் பண்ணி. நான் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு அதை காமிக்கிறேன். சோ டென்சிட்டி என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த இவருடைய பாயில் விதியையும் டென்சிட்டியும் வச்சு ஒரு ரிலேஷனை கண்டுபிடிக்கிறாரு. அந்த ரிலேஷன் நம்ம இப்ப பார்ப்போம். அதை என்ன சொல்லுவாங்கன்னா, பிவி ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. ப்ரெஷர் வால்யூம் ரிலேஷன்ஷிப் எப்படின்னா, P1V1 = P2V2. இது வந்து பாயில்ஸ் லா இல்லையா, ஏன்னா பிவி ப்ரொபோஷனல் டு 1/P இருக்குல்ல, அப்ப பிவின்னு ஆயிரும்ல இது. சோ அதனால ஒண்ணுன்னா ஒண்ணு, அடுத்த ரெண்டு எடுத்து மூணு, அப்படி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த P1 அப்படியே வச்சுக்கிட்டு P1க்கு பதிலா M/D1 போடுறாரு, P2 × M/D2 போடுறாரு. இது எப்படி மேடம் போட்டீங்க அப்படின்னு கேட்டா, D = 2, அதாவது டீனா என்னது, டென்சிட்டி, டென்சிட்டி = மாஸ் பை வால்யூம்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம், படிச்சிருப்போமா, நிறை பை கன அளவு தான் அடர்த்தி அப்படிதானே. அப்ப D = M/V, அப்ப அதனால இதை தூக்கி இதை சப்ஸ்டிட் பண்றோம், மாஸ் ஒண்ணு போலதான் இருக்கும், அதனாலதான் எம் எம்னு கொடுத்துருக்கோம். ஆனா டென்சிட்டி என்ன ஆகுது, மாறுது சரியா. இப்ப இந்த எம் கட் பண்ணிடுறோம். அப்ப P1/D1 = P2/D2. சோ என்ன முடிவுக்கு வராருன்னு கேட்டா,
டென்சிட்டி ஆஃப் கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர், அழுத்தத்துக்கு நேர் தகவில் இருக்கு அப்படின்னு முடிவு பெறார். ஸோ இதுதான் பாயில் விதி. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும்தான் பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி கேசியஸ் ஸ்டேட் இன்ட்ரொடக்ஷன் பார்த்துட்டு இந்த பாயில் விதியை மட்டும்தான் பார்த்துருக்கோம். இந்த ராபர்ட் பாயில் செஞ்ச அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்துருக்கோம். சரிங்களா? புரிஞ்சுதா உங்களுக்கு? சார் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நீங்க ஒண்ணுமே தெரிஞ்சுக்க வேண்டாம். ஒரு இந்த விதி என்ன, இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன, நீங்க தெரிஞ்சுக்கிட்டா சரிங்களா? ஓகேவா? புரிஞ்சிச்சாமா? சரி, உங்களுக்கு புரியும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அதே போல ஒரு ஹோம்ஒர்க் தரேன், இன்னைக்கு போய் இந்த பாயில்ஸ் லாவும் அந்த கான்சிக்வன்ஸ் ஆஃப் பாயில்ஸ் லாவும் படிச்சுட்டு வந்துருங்க. பாயில் விதி ஃபுல்லா படிச்சுட்டு வந்துருங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நான் நடத்த நடத்த அதை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? நல்லா புரிஞ்சுதாப்பா? ஒரே ஒரு கேள்வி தான் கொடுத்துருக்கேன், ஈஸியா என்ன செஞ்செல்லாம் படிச்சிடலாம். வரக்கூடிய கிளாஸ்ல சார்லஸ் லா, டால்டன் லா, ஒரு ஒரு விதியா நம்ம பார்ப்போம். பார்த்து அதுக்கப்புறம் ஃபுல் எல்லா விதிகளையும் சம்மப் பண்ணி நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? பாயில் என்ன சொன்னாரு, சார்லஸ் என்ன சொன்னாரு, டால்டன் என்ன சொன்னாரு, எல்லாமே நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். இதுக்கு ஏத்த வீடியோவும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பெட் சிமுலேஷன்ஸ்ல ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. சோ பாயில்ஸ் லாவை நம்மளே நீங்களே செஞ்சு பார்க்கலாம். நான் உங்களுக்கு அதுக்கு சொல்லி தரேன். சரிங்களா? ஓகேம்மா, அடுத்த கிளாஸ்ல நம்ம இதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். சோ தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் திஸ் செஷன். வாழ்க பாரதம், வெல்க தமிழ். தேங்க்யூம்மா.